இது வந்து கிழக்கு பார்த்துருக்கு ஒரு சின்ன கோயில். இது வந்து மேற்கு பார்த்து இருக்குது. இந்த மாதிரி எதிரும் புதிருமா என்ன வச்சாங்க, என்ன சாமி கும்பிட்டாங்கன்னு தெரில. இங்கே ஒரு க்ரஷர் கம்பெனி இருக்குது, கல்லெல்லாம் உடைக்கிறது. அதுக்கு காவல் தெய்வம் மாதிரி எதனா வச்சாங்களான்னு தெரியல. நாங்கள் சித்தர்களை தேடிக்கின்னு கீரை பார்க்கன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, அது மலை மேலே இருக்க சாய்பாபா கோயில். அந்த மலை மேலே கீரைப்பாக்கம் மலை பகுதியை சேர்ந்தது. அங்கே ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து கீரைப்பாக்கம் ஊர். இதுக்குள்ளே ஹாலோ பிளாக் கம்பெனி போகிற ஒரு ரோடு இருக்குது. இது கண்டிகையிலேருந்து வர்றவங்களுக்கு ஈஸி. வண்டலூர் கொலப்பாக்கம் ரத்தனமங்கலம் தாண்டி கண்டிகை, கண்டிகையிலேருந்து குமிழி போகிற வழியில் அல்லது கீரைப்பாக்கம் கேட்டு வந்தீங்கன்னா கீரைப்பாக்கம் வந்து திரும்ப கீரைப்பாக்கம் ஊருக்குள்ளே செல்லியம்மன் கோயில், வேம்புலியம்மன் கோயில் கேட்டு வரணும். இங்கே க்ரஷர் கம்பெனி இருக்குது. இங்கே ஒரு சித்தர் சமாதி தேடின்னு வந்திருக்கோம். மேற்கு பகுதி, மாலை 4 மணி, செல்லியம்மன் கோயில் தெரு, இந்த ஹாலோ பிளாக் கம்பெனி. ஹாலோ பிளாக் உடைக்கிறது. இதுதான் வந்து செல்லியம்மன் கோயில். அந்த பக்கம் தெரியுது வேம்புலியம்மன் கோயில். இது வந்து வேம்புலியம்மன் கோயில், அது வந்து செம்புலியம்மன் கோயில். கீரை பக்கம் மலை மேலே தெரியுது சாய்பாபா கோயில் குளம். இந்த வயல்காட்டுக்குள்ளே லிங்கம் கண்டுபிடிச்சி சித்தர் ஜீவசமதி கட்டியிருக்காங்க. போய் பார்க்குறோம் வாங்க. சுற்றி மலைப்பகுதி, மலை மேலே கோயில், காடு, வயல். இந்த வயலுக்குள்ளே குமிழி பக்கத்தில் கீரைப்பாக்கம் மலைப்பகுதியில் இருக்கும். இந்த இடத்துக்கு அருமையான சிவன் சந்நிதி, சித்தர் ஜீவசமாதி வயல்லேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. ஓ, இந்த பக்கத்துலேயே வீட்டு மனை பிளாட் போட்டுட்டாங்களா, வயல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. வேப்பமரம் புத்து கோயில். இந்த லிங்கம் வந்து வயல்லேருந்து கண்டுபிடிச்சி எடுத்து இங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. அருமையான நந்தி. என்னுடைய மொபைல் வந்து பேட்டரி இறங்கிச்சு. ஆனால் பெத்த பெருமாள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து மொபைல் உபயோகம் பண்ணியிருக்காரு. யூடியூப் பார்க்குறவங்க அவர் இந்த இடத்த பற்றி எங்களுக்கு, நாங்கள் போன முறை குமிழி சித்தர் ஜீவசமாதி தேடிக்கிட்டு வந்தோம். அப்போ வந்து கண்டிகிட்ட ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவோம் இந்த ஊர்க்காரர் சொன்னார். இதை பல முறை முயன்று முயன்று இன்றைக்கி தான் வந்து 18/2/2020 கண்டுபிடிச்சிருக்கோம். பிள்ளையார் வந்து விழுந்துருந்துச்சு, பீஸ் தான் பார்த்தா அது விநாயகர். பிள்ளையார் வந்து சிவன் பார்வதி மடியில் தனியாக அழகாக உட்காந்து இருக்கார். அவங்க ஃபுல்லாக அவங்க மடியில் தான் உட்காந்து இருக்கார். மடியில் இந்த லிங்கம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பட்டையோட ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதையே சிமெண்ட் மாதிரி செஞ்சு வச்சாங்கன்னு தெரியல. இல்லையா, உள்ள வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க, அபிஷேகம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. சென்னை கீரைப்பாக்கம் வண்டலூர் கண்டிகை வழியாக செல்லியம்மன் கோயில் தெரு, வேம்புலியம்மன் கோயில் பின்புறம், வயலில் எண்கோண லிங்க வடிவ சித்தர் ஜீவ சமாதி. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு அழகாக எண்கோணத்தில் இருக்கார்.
ஐயா வந்து நல்ல தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர்? கங்காதரன். நீங்கள் கீரை பக்கம்? ஆமாம், கங்காதரன். இவருக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக இந்த இடம் இப்படி தான் இருக்குன்றாரு. அதனால் பல விஷயங்கள் இதை பற்றி யாருக்குமே சொல்லலை. இது கோயில் கட்டுறதுக்கெல்லாம் யாரும் முயற்சி பண்ணலையா? இது ஊர்க்காரங்கிட்ட நீங்கள் வந்து பேசி திருப்பணி செய்ய விரும்புகிறவங்க செய்யலாம். இந்த வேப்ப மரம் இதனுடைய வேர் பாருங்கள், அப்படியே தண்ணியை தேடிக்கிட்டு கிணறுக்கிட்ட போகுது. மலைப்பாம்பு போகிற மாதிரி இந்த வேர் இப்படி போகுது, இப்படி போகுது. இது எல்லாம் பம்ப் செட் வச்சு கிணறு ஓடி வந்திருக்கு. வயல் பம்ப் செட்டு போட்டு கிணறுலேருந்து வயல் ஓடுனது. இனிமேல் வயலை பார்ப்போமா பார்க்க முடியும்னு தெளிப்பே. வீடு கட்டிட்டாங்க, அங்கெல்லாம் பிளாட் போட்டாங்க. அப்படின்றது இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் பம்ப் செட்டு போட்டு வயலுக்கு பாசினாங்கன்றதெல்லாம் இப்படி தான் அடையாளமாக பார்த்துக்கணும் போல் இருக்குது. உட்காருங்க. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, சென்னை வடபழனி. இப்போ சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகைன்னு ஒரு இடம் இருக்குது. கண்டிகைக்கு உள்ளே வந்தால் கீரைப்பாக்கம் கேட்கணும். கீரைப்பாக்கம் செல்லியம்மன் கோயில் வயலுக்குள்ளே லிங்கம் எடுத்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயலில் இருக்க லிங்கம்னு கேட்டிங்கன்னா அது சொல்லுவாங்க. செல்லியம்மன் கோயில் கீரைப்பாக்கம் செல்லியம்மன் கோயில்னால் சுலபமாக சொல்லுவாங்க. நிறையா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் செல்லியம்மன் கோயில் இருக்குது. அதனால் கீரைப்பாக்கம் செல்லியம்மன் கோயில், செல்லியம்மன் கோயில் தெருவில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த அருமையாக கண்டுபிடிக்கலாம். சித்த ஜோசம் மாதிரி ஃபுல்லாக வயலுக்குள்ளே தான் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி தெய்வீகம் அப்படியே தழும்புது, அற்புதமாக இருக்குது. இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி பொன்மார் சித்தர் குரு பூஜைக்கு வந்தோம், 18/2/2020. நாமனும் நண்பர் மனோகரும் ரொம்ப முயற்சி பண்ணோம். இதை வழித்தவரி தான் அருங்கால் போயிருந்தோம் போன வாரம். இப்போ வந்து நண்பர் அகத்திய பிரணாநாதன் மற்றும் பாண்டிச்சேரி இப்போ பெருமாள் ஒரு உள்ளூர்காரரோடு வந்து தரிசனம் செய்கிறோம். இந்த மாதிரி அஷ்டலிங்கம் தென்கோண லிங்கம் பார்க்கறது ஒரு அருமையான வாய்ப்பு. சிவராத்திரிக்கு இங்கே சிறப்பு வழிபாடு இருக்கு. ரெண்டு பொண்ணுங்களை சத்தியமா, அவங்க வீட்டு உள்ள எனக்கு அழ சிறான அழ பூஜை ரூம்ல போய் அழுதுட்டேன். எனக்கு இப்போ நினச்சி எனக்கு ஒரு மாதிரி அப்படியே எனக்கு அழ வந்துச்சு.